மாத்திக்கலாம் மாலை, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. என்ன புதுசா மக்களுக்கு ஒரு சொல்ல வந்திருக்கீங்க? இல்ல இல்ல, புதுசா சொல்றத விட ஐ திங்க் இட்ஸ் EDM இல்லையா? EDM ஜோனல நிறைய சாங்ஸ் வந்ததுல கொஞ்சம் தான் வந்திருக்கு, லிட்டில் மாடர்ன். சொல்ல வந்திருக்கோம்லாம் ஒண்ணு இல்லைங்க. பாருங்க, காலையில ஒரு சாயந்தரமா ஒருத்தர் போய் நல்லா உழைச்சிட்டு வராரு, அவருக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகணும்னா, கம்ப்ளீட்டா அவரை வேற ஒரு வேர்ல்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா, ஒரு சாங்க பார்க்கும்போது கேட்கும் போது இமீடியட்டா அவங்க மூட் சேஞ்ச் ஆகும். இல்லனா நம்ம வெறி பிடிச்ச மாதிரி இருப்போம். எனக்கே வந்து சில சமயம் ஒரு மூட் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி இருப்பேன், ஏதோ ஒரு சாங் வந்து டக்குன்னு அதை மாத்திடும். ஐ வில் பி ஃப்ரெஷ் ஃபார் த நெக்ஸ்ட். நான் என்ன பண்ணுவோம் அதுக்கு, நான் காமா இருப்பேன். இட் மேக்ஸ் இஸ் காம். மேம் சொன்னாங்களே சங்கீதம் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு, அந்த மாதிரி தான். எத்தனை உழைச்சிட்டு வர நம்ம விவசாயிங்க சாயந்தரம் இளையராஜா சார் பாட்டு கேட்டுட்டு தூங்குவாங்க. சோ அவங்களுக்கு அடுத்த நாள் உற்சாகம் தருது அந்த பாட்டு தான். அவங்க அந்த வேலையெல்லாம் அந்த களைப்பெல்லாம் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் முடிச்சுட்டு தூங்கும் போது அந்த பாட்டு கேட்டுட்டு தூங்கும் போது அவங்களுக்கு எல்லா களைப்பும் பறந்து போகுது. சோ அதனால நம்ம எவ்வளவு பாட்டு பண்ணாலும் தப்பு இல்லை. இது ஒரு ட்ரீம் தானே, ஒரு அடைய முடியாத லவரை பத்தி சொல்ற ஒரு ட்ரீம் தான். அந்த வீடியோல ஆக்சுவலி அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். இல்ல, ரகுமான் சார் வந்து ஆக்சுவலா ரொம்ப சைலண்ட், அது பேசறதே கேட்காது அப்படி சொல்லுவாங்க. இப்ப நான் அதே மாதிரி பேசணுமா கேட்காம? நீங்க இருங்க, நான் ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ரெப்பா இருந்தேன் ஒரு காலத்துல, ஒரு ஜஸ்ட் ஒரு 20 days சேல்ஸ் ரெப்பா இருந்தேன். அதுக்கப்புறமா நான் ஆர்ஜேவா இருந்தேன். சோ என்ன சின்மையை தான் கூப்பிட்டு ஆர்ஜே வாக்குனாங்க, அவங்கள பண்ண சொன்ன ஷோவை எனக்கு கொடுத்துருந்தாங்க. சோ அதனால நான் வந்து ஆர்ஜேவானேன். ஆர்ஜேவா இருக்கும் போது நான் மென்மையாவும் ரொம்ப ஸ்லோவாவும் பேச முடியாது சார். அது என்ன இப்படி ப்ரிப்பேர் பண்ணிடுச்சு. ரஹ்மான் சார் இது பார்த்தாரா கேட்டாரா இந்த சாங்க? நான் அவர்கிட்ட அனுப்புனேன், அவரு நேத்து எனக்கு மரியாதையே வேற, அவர் எதுவும் சொல்ல மாட்டார்ல. என் பையன் கம்ஸ் ஹி செட் தம்ஸ் அப் போட்டாரு. யார் கம்ட்டாலும் தே ரியலி லவ்ட் இட். அண்ட் ஐ அம் ஹோப்பிங் தி நியூ ஜெனரேஷன் வில் லைக் இட். நியூ ஜெனரேஷன்காக பண்ணது இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும், அதுக்கப்புறம் தான் என்ன உள்ள சேர்ப்பாங்க தெரியாது. மேம் உங்க ஆசை நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. மேடம் நிறைய பாட்டு பாடுறீங்க, நிறைய மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க ஸ்கிரீன்ல வரீங்க, ஏன் உங்களுக்கு பாட்டுக்கு ரொம்ப போர் அடிச்சதுனால ஸ்கிரீன்ல வர ஆரம்பிச்சிட்டீங்களா? சார் இப்ப பாடுறவங்க தான் முக்கியம் சார், முக்கியம் சார். அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குல்ல சார், அவங்க வரணுமா இல்லையா சொல்லுங்க. என்னது அவங்களுக்கு, அவங்க வரக்கூடாது ஸ்கிரீன்ல, தப்பா? இந்த வாய்ப்பு வந்து அண்ணன் கிட்ட கேட்டிருக்கீங்களா? சாரி பிரதர் கிட்ட. சார் அவர் மியூசிக் டைரக்டர், அவர்கிட்ட நான் எப்படி கேட்க முடியும்? என்னன்னா இப்ப நீங்க டைரக்டும் பண்றீங்க, என்னன்னா ஒரு மியூசிஷியனாவே வந்து பாட்டுக்கு பின்னாடி தான். அதுதான் நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்ப இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் இப்ப உங்களுக்கு டெய்லர் ஸ்விஃப்ட் நல்லா தெரியறாங்களா, செலினா கோமஸ் நல்லா தெரியறாங்களா, எல்லாரும் நல்லா தெரியறாங்கல்ல, ஜஸ்டின் பீபர் நல்லா தெரியறாரா? இல்ல எஸ்பிவி சார் எல்லாம் உங்களுக்கு தெரியும், சித்ரா மாலா எல்லாரும் தெரியும். இல்ல நான் இல்ல இல்ல, அவங்க அவங்க ஸ்கிரீன்ல எஸ்பிவி சாரும் ஸ்கிரீன்ல வந்து பண்ணிருக்காரு, அதெல்லாம் இருக்கட்டும். பட் நம்ம வேர்ல்ட் லெவல்ல யோசிக்கும் போது மியூசிஷியன்ஸ் தான் நம்பர் ஒன் தான் அங்க இருக்காங்க. பட் இங்க நம்ம வந்து ஒரு செகண்ட் கிரேட்ல தான் இருக்கோம் மியூசிஷியன்ஸ் எல்லாம். சோ இப்ப படத்துலயும் பாட்டை கம்மி பண்ணிட்டாங்க, மியூசிஷியன்ஸ் எல்லாம் எங்க போவாங்க சொல்லுங்க? மியூசிஷியன் பத்தி பேசுனீங்க, இப்போ லிரிக்ஸ் ரைட்டர் எல்லாம் இருக்காங்க தெரியுங்களா, அவங்கள பத்தி எல்லாம் பேசுறீங்க? சி அவங்களுக்கும் அவென்யூ இருக்கு, அவங்க புக்ஸ் வெளியிட முடியும், அவங்க வந்து இது கவிதை வேற இடத்துல பேச முடியும், கவி அரங்கம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அதெல்லாம் அவங்க வர முடியும். அவங்களும் அவங்க கவிதையவும் பாட்டா பண்ணி பண்ண முடியும், டெஃபினட்டா பண்ணலாம். அவங்களும் நடிக்கணும்னா நடிக்கலாம். வாட் இஸ் தட்? நான் வேண்டாம் நான் சொன்னேன். மேடம் வேர்ல்ட்ல சிங்கர்ஸ் வந்து வெளியில தெரிய மாட்டாங்க இசையமைப்பாளர்லாம் சொன்னீங்க, ஆனா இங்க பாத்தீங்கன்னா இசையமைச்ச அடுத்த கடமையை பாத்தீங்கன்னா ஹீரோ ஆயிட்டாங்க இங்க நம்ம தமிழ் சினிமாவில. இப்ப இத பத்தி என்ன சொல்ல வரீங்க? நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் ஆக போறேன் அப்படின்னு சொல்ல வரீங்க? என்ன நான் ஆக முடியாது சார், நான் என் பாட்டுல தான் ஹீரோயின், வேற எதுவும் அதுலயே நான் வேற ஹீரோயின் போட்டிருக்கேன். சோ அதனால நம்மளுக்கு என்ன சூட் ஆகுமோ அது பண்றோம். நம்ம அந்த யங்ஸ்டர்ஸ் நடிக்க முடியாதுங்கிறதுனால தான் நம்ம கோமல் சர்மாவையும் சனோஜியும் போட்டிருக்கோம். அந்த பாட்டு நம்ம பாடக்கூடாதா சொல்லுங்க? நீங்க கழிப்பு போட்டு தூங்குறதுக்காக தான் பாட்டு, இன்னைக்கு இளைஞரோட தூக்கம் கெடுக்கிற மாதிரி தான் இந்த பாட்டு. சில பேர் தூங்காம இருக்காங்களே அவங்களுக்காங்க, அது தூங்கணும்னா அதுக்கு வேற பாட்டுலாம் இருக்கு நிறைய. சரி அது வடிகால் அவங்களுக்கு அது.
இது ஆக்சுவலி டு டெல் யூ, நான் ரெஹமான் சார் ஸ்டுடியோவில் தான் ஷூட் பண்ணேன். ரெஹமான் ஸ்டுடியோவில் தான் நிறைய இடம் நாங்கள் பார்த்தோம், ஒரு 5-star ஹோட்டல் இது அது அதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப ஓவரா பட்ஜெட் டேக்கிட்டு இருந்தது. ஸோ ரெஹமான் ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணோம். இது ஐ திங்க் இட் கேம் அரவுண்ட் 7 lakhs இந்த பட்ஜெட். ஸோ மேம், பாட்டோட டீசர் பார்த்தோன்னே ஃபுல் பாட்டு பார்க்கணும் ஆசைப்பட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். டெஃபினெட்டா எனக்கு ஃப்ரெண்டுங்க நல்லா தெரியும் எனக்கு பாட்டு பிடிச்சது. ஸோ அந்த பாட்டு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கு. இனிமேல் வந்து பல்லேலக்கா பாடின மலமலை பாடின ரெஹான்ற விட்டு மாத்திக்கலாம் மாலை ரெஹனான்னு சொல்லுவாங்கன்னு நம்புறோம். இன்ஷாலா இன்ஷாலா. வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ சோ மச். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.